குறிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை தரதே நாங்க தான். நாங்க இல்லைன்னா உங்களுக்கு மருத்துவருக்கு வேலையே இல்லை. இது செஞ்சாலே உங்களுக்கு பாதி வேலை குறைஞ்சி போயிரு தம்பி. சுப்பிரமணியம் அவர்கள் கூட சொன்னார்கள், நீங்கள்லாம் வருத்தப்பட்டுக்காதீங்கன்னு. அரசாங்கமே நீங்க தான், நாங்க 5 வருஷத்துக்கு ஒருத்தர் திருப்பி ஜெயிச்சாதான் நாங்க அரசாங்கத்துக்கு வர முடியும். நீங்க கோச்சிக்கவே கூடாது, நீங்க நிரந்தரமா இருப்பீங்க, அதை நீங்க பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். எங்களை மாதிரி சில ஆளுங்க சொன்னா கேட்டுக்கிட்டு தான் வேணும், வேற வழி இல்லை. நான் 5 சுகாதார அமைச்சரை என்னுடைய திமுக ஆட்சியில நான் 5 பேரை பார்த்துருக்கேன். ஆனா இவருக்கு அம்பிட்டது மாதிரி ஒரு கஷ்டமான காலம் எந்த காலத்திலும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு வந்தது இல்லை. அவ்வளவு சிரமங்களை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்படுகிற சுப்பிரமணியம் எங்களுடைய முழு பாராட்டுதலுக்கு உரியவர். உங்க வந்து அந்த 10 வருஷத்துக்கு செய்ய வேண்டியதை கொடுத்துருக்காரு. எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், நான் பெரிய மலையை தாண்டினா தான் இதுக்கிட்ட வர முடியும். நாங்கள் ஒரு மலை இருக்குது. அன்புமணியும் வீரபாண்டியாரும் சேலத்துக்கு கொண்டு போய்விட்டார்கள். நான் சட்டமன்றத்தில் கேட்டேன், வீரபாண்டியாருக்கு எனக்கும் பெரிய வாக்குவாதம் நடந்தது. உடனே கலைஞர் அவர்கள், ஏய் நேரு உட்கார், ஆனால் என்ன குறை செய்தாலும் மருத்துவர்களை நாம் ஒன்றும் செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டால் சொந்தக்கார அண்ணன் தம்பி கூட கொரோனாவில் விட்டுட்டு ஓட்டான். டாக்டர்கள் மட்டும்தான் மருத்துவர்கள் உள்ளே இருந்தவங்க. நீங்க என்ன குற்றம் செஞ்சாலும் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வோம், தப்பு இல்லை. சுப்பிரமணியம், நீங்க சொன்னீங்க மத்தியில் இருக்கிறது வந்து போறதுக்கு சௌரியமா இருக்கு, அதனால கூட்டத்தை இங்க போட்டிருக்கானு, ரொம்ப நல்லது. அப்படிதான் ஒவ்வொரு முறையும் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும் திருச்சியை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த வகையில் நீங்கள் திருச்சியை தேர்ந்ததற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரில் பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்கிறாங்க. எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 385 பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ், 21 நகராட்சியில் இருக்கிற அலுவலர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். நாங்கள் கொஞ்சம் பழைய காலம், 65-70 முழுக்க முழுக்க பிரைமரி ஹெல்த் சென்டர், அக்ரிகல்ச்சர் சென்டர், எஜுகேஷன் சென்டர், இந்த வெட்டினரி சென்டர் நாலுமே ஒன்றியத்திலே ஒன்றிய பெருந்தலைவர் தலைமையிலே தான் இதை இயங்கியது. அதுதான் ஆரம்ப சுகாதார நிலையம் என்று இன்றைக்கு பெயர் வந்தது. அதற்கப்பிறகு எம்ஜிஆர் வந்த பிறகு அது ஒரு 7 ஆண்டு காலம் தேர்தல் நடத்தாத காரணத்தால் படிப்படியாக இது அரசு துறையாக ஆகிவிட்டது. வந்திருக்கிற எனக்கு இது சொல்வது சரியாக இருக்குமோ என்னோ தெரியாது. நிர்வாகத்தை நடத்துகிறவர் நீங்கள், கிராமப்புறங்களிலே மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று அடிக்கடி பேசுகிறீர்கள். கிராமப்புறத்தில் இருக்கிற இந்த மருத்துவர்களுக்கு நீங்கள் உயர்வு தருவீர்களானால் மற்றவர்கள்லாம் ஆர்வத்தோடு வந்து இதில் பணியாற்றுவார்கள் என்ற இது என்னுடைய எண்ணம். தனிப்பட்ட முறையில் அரசாங்கத்தில் எப்படி ப்ரொமோஷன் கொடுக்கறது, ஊதிய உயர்வு கொடுக்கறது, அவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் இலாக்கா நடத்துறது, எங்கள் இலாக்காலாம் இருந்ததுன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை தரதே நாங்கள் தான். நாங்கள் இல்லைன்னா உங்களுக்கு மருத்துவருக்கு வேலையே இல்லை. நல்ல சுத்தமான குடிதண்ணீர், கழிவு நீரை சரியாக கொண்டு சேர்ப்பது, குப்பையை சரியாக அள்ளுவது, கழிவு நீரை அந்த கழிவறையை சுத்தமாக வைப்பது, சாலையை சுத்தமாக வைப்பது, விளக்கு வசங்கள் செய்வது, மழைநீர் தேங்காமல் செய்வது, இது செஞ்சாலே உங்களுக்கு பாதி வேலை குறைஞ்சி போயிரு தம்பி. அதை நாங்கள் வந்து நாங்கள் செய்கிறோம், கண்டிப்பாக செய்வோம். நிச்சயமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அந்த உத்தரவை தந்திருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், நேற்று முன்தினம் கூட நகராட்சி துறைக்கு மட்டும் 10,000 கோடியை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் இந்த சாலைகளை சீர்திருத்துவதற்காக. எனவே உங்களுடைய வேலை பளுவை எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ அதற்கு நிச்சயமாக உங்களோடு இருந்து நாங்கள் பணியாற்றுவோம். ஒன்று வந்திருக்கிற பிளாக்ல ஆஃபீஸர்ஸ் நான் சொல்கிறேன், அந்த காலத்தில் நீங்கள் பிரைமரி ஹெல்த் சென்டர் 65 ஆரம்பிக்கும் போதில் 65வது வருஷம், 1965 50 வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறேன், ஏபிசி மாத்திரையும் ஒரு டானிக் கொடுத்தா பூரா ஜுரமும் சரியாக போயிடும். இன்றைக்கி புதுசு புதுசாக வியாதிகள் வந்துட்டுது, புதுசு புதுசாக மாத்திரை கண்டுபிடிக்கிறாங்க. எனவே கிராமங்கள் இருக்கிற பணியாற்றுகின்ற நீங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டீன் இருக்கார் ஹாஸ்பிட்டலில், அவர் முதல்வராக இருக்கார். ஒவ்வொரு துறையிலும் இங்கே இருக்கிற அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டவர்கள். ஆனால் பிரைமரி சென்டர் இருக்கிற டாக்டர் நீங்கள் தான் அந்த பகுதியிலே தலைமையேற்று அனைத்து பகுதிகளிலும் என்ன செய்ய வேண்டும் என்று அரசுக்கு அறிக்கை தருவதை நீங்கள் தான் தர வேண்டும். சுப்பிரமணியம் அவர்கள் கூட சொன்னார்கள், நீங்கள்லாம் வருத்தப்பட்டுக்காதீங்கன்னு. அரசாங்கமே நீங்கள் தான், நாங்கள் 5 வருஷத்துக்கு ஒருத்தர் திருப்பி ஜெயிச்சாதான் நாங்கள் அரசாங்கத்துக்கு வர முடியும். நீங்கள் கோச்சிக்கவே கூடாது. எனவே நீங்கள் பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு நேரத்தில் கோபமாக பேசலாம், ஒரு நேரம் சந்தோஷமாக பேசலாம். நீங்கள் நிரந்தரமாக இருப்பீங்க, அதை நீங்கள் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். எங்களை மாதிரி சில ஆளுங்க சொன்னால் கேட்டுக்கிட்டு தான் வேணும், வேறு வழி இல்லை. எனவே நீங்கள் இந்த அரசை பொறுத்தளவு கலைஞர் நம்ம தளபதி அவர்கள் ஒரு மாநாடு போட்டார், திருச்சியில் மாநாடு நடந்தது. 7 திட்டங்களை சொன்னார், அடுத்த 10 ஆண்டு காலத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை.
அதில் சுகாதாரத்திற்கும் கல்விக்கும் முன்னுரிமை, விவசாயத்திற்கும் முன்னுரிமை தந்தார்கள். அதனால் தான் சுகாதாரத்துறையில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து நான் அஞ்சு சுகாதார அமைச்சரை என்னுடைய திமுக ஆட்சியில் நான் அஞ்சு பேரை பார்த்துருக்கேன். முதல்ல பொன்முடி இருந்தார், அதுக்கு பிறகு ஆர்காடு வந்தார், அதுக்கு பிறகு எம்ஆர்கே வந்தார், கேகேஎஸ் சார் இருந்தார். ஆனால் இவருக்கு அம்பிட்டது மாதிரி ஒரு கஷ்டமான காலம் எந்த காலத்திலையும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு வந்ததில்லை. அவ்வளவு சிரமங்களை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்படுகிற சுப்பிரமணியம் எங்களுடைய முழு பாராட்டுதலுக்கு உரியவர். எனவே உங்களை மனதார பாராட்டுகிறோம். நான் நிறைய நேரம் இதிலேயே நான் போக விரும்பவில்லை. எங்கள் கலெக்டர் 53 சப்ஜெக்ட் வச்சுருக்கார், எந்தெந்த இலாக்காவில் அடுத்த 10 வருஷத்தில் என்ன செய்யணும்னு. உங்கள்கிட்ட அந்த 10 வருஷத்துக்கு செய்ய வேண்டியதை கொடுத்துருக்காரு. எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், நான் பெரிய மலையை தாண்டினா தான் இதுக்கிட்ட வர முடியும். அங்கே ஒரு மலை இருக்குது. ஏன்னா நிதித்துறை என்பது மிக கடினமான காலமாக இருக்கிறது, நிதி சுமை என்பது. எனவே எங்களுக்கு தெரியும், முடிந்தவரை செய்தித்தார்கள் என்ற அந்த கோரிக்கை உங்களுக்கு நாங்கள் வைக்கிறோம். இங்கே நான் முதல் முதல்ல இங்கே இருக்கிற மருத்துவமனை திருச்சியில் கலைஞர் அவர்கள் 2வது 3வது முறையாக முதலமைச்சராக வரும்போது திருச்சியில் மருத்துவக் கல்லூரி அமைக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆற்காடு வீராசாமி கொண்டி கிராமத்தில் அமைக்கிறார், நாங்கள் தான் நகரத்தில் அமைக்க சொன்னோம். அமைக்க சொன்னபோது திருச்சியில் அன்றைக்கு ராஜா அவர்கள் மத்தியில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்தார். வாஜ்பாய் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை தந்தார்கள், அதை ராஜா திருச்சிக்கு வாங்கி தந்தார். என்ன பண்ணார், இந்த அன்புமணி வந்து அமைச்சரான உடனே ஆட்சி மாறியது, அன்புமணியும் வீரபாண்டியாரும் சேலத்துக்கு கொண்டு போய்விட்டார்கள். நான் சட்டமன்றத்தில் கேட்டேன், வீரபாண்டியாருக்கு எனக்கும் பெரிய வாக்குவாதம் நடந்தது. உடனே கலைஞர் அவர்கள், ஏய் நேரு உக்கார், உனக்கு என்ன மருத்துவம் தானே கட்டணும் அப்படின்னு. இன்றைக்கு திருச்சி மருத்துவமனையில் இருக்கிற கட்டிடங்கள் 499 கோடி 99 லட்சத்தி 99 கோடி 1 ரூபா கம்மியாக 50 கோடி பணம் கொடுத்தாரு 15-20 வருஷத்துக்கு முன்னால். அது கூட முன்னால் அந்த அமைச்சர் சொன்னார், நீங்கள் ஜிஓ தான் இஷ்யூ பண்ணீங்க, பணம் நாங்கள் தான் ஒதுக்கணும் அப்படின்னார். பணம் ஒதுக்கினா தான் ஜிஓவை இஷ்யூ பண்ண முடியும். அமைச்சர் அது ஒரு கலைஞர். அதில் ஒரு கட்டடம் இப்போ பாக்கியாக இருக்குது, மச்சம் நிறைய வெளி நோயாளிகளும் அங்கே தங்குகிற நோயாளிகளும். எனவே ஒரு பெரிய கட்டிடம் ஒன்று கட்டித்தர வேண்டும், அதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள், உங்களோடு சேர்ந்து நானும் நிதித்துறைக்கு வருகிறேன், அதை வாங்கி தருவது எங்களுடைய பொறுப்பு. அடுத்தது கடந்த காலத்திலே வந்தது பல் மருத்துவக் கல்லூரி இங்கே வேண்டுமென்று ஏற்கனவே உங்களிடம் கடந்த ஆண்டு சொல்லியிருக்கிறேன், அந்த கல்லூரியும் வேண்டும். அதேபோல் சித்த மருத்துவக் கல்லூரி என்பது திருச்சி முக்கியமான கேந்திரம், நிறைய மலை பிரதேசங்கள் இருக்கிறது, நிறைய உங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல் இங்கு கிடைக்கிறது. எனவே இதையெல்லாம் நீங்கள் செய்து தர வேண்டும். இப்போது கலைஞர் நம்முடைய தளபதி அவர்கள் எங்களுக்கு இட்ட ஆணை, எந்த நகரத்தை காட்டிலும் திருச்சி சுத்தம் நன்ற நகரமாக இருக்க வேண்டும் என்று தான் 1000 கோடி பணம் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் திருச்சிக்கு. எனவே மருத்துவத்துறையிலும் ஒரு தன்னிறைவு பெற்ற மாவட்டமாக இதை ஆக்குவதற்கு நம்முடைய சுப்பிரமணியம் அவர்கள் அதை முயற்சி எடுக்க வேண்டும். செந்தில்குமார் அவர் ஏற்கனவே இதிலிருந்து நிறைய பழக்கப்பட்டவர், இன்றைக்கு ராதாகிருஷ்ணனுக்கு அப்புறம் பொறுப்பேற்று கலைஞர் தளபதியே எங்கள்தான் மேல் சொல்வார், மிக சிறப்பாக இந்த துறையை கையாளுகிறார் என்று பாராட்டப்பட்டிருக்கிற செயலாளர். எனவே எங்கள் டிஎம்எஸை பற்றி சொல்ல வேண்டியில்லை, சுப்பிரமணியம் எவ்வளோ வேகமாக ஓடுறாரோ அவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டே தான் இருக்கார். இன்னும் ஆரம்பத்திலிருந்து நான் ஏன் மருத்துவர்களை எதை வேண்டுமானால் என்ன குறை செய்தாலும் மருத்துவர்களை நாம் ஒன்று செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டால் சொந்தக்கார அண்ணன் தம்பி கூட கொரோனாவில் விட்டுட்டு ஓட்டான், டாக்டர்கள் மட்டும்தான் மருத்துவர்கள் உள்ளே இருந்தவங்க. நீங்கள் என்ன குற்றம் செஞ்சாலும் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வோம், தப்பில்லை. ஏனென்றால் உங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து மக்களை காப்பாற்றிய ஒரு பெரிய இயக்கம். எனவே மருத்துவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள். உங்களோடு உங்களுடைய கோரிக்கை என்றைக்கும் கூட இருப்பேன் என்று சொல்லி நம்முடைய சுப்பிரமணியம் அவர்களே, எந்த கூட்டம் நடத்தினாலும் திருச்சியை தேர்ந்தெடுங்கள், நாங்கள் உங்களுக்கு எல்லா வேலையும் பார்த்து கொடுக்குறோம் என்பதையும் சொல்லி அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.